நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பரமா ஸ்டெப்பியுடைய திருமணம் இன்னும் ஒரு சில ஆரம்பமாக போகிறது. பாஸ்டர் ராஜேந்திரன் அவர்கள் அதை நடத்தி தருமாறு அன்புடன் அழைக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே பரமா என்கிறதான பரமானந்தன் ஸ்டெபி தர்மியான பிள்ளைங்களுடைய திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே வருக வருக என்று சொல்லி நாங்களை வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை தேவன் ஆசீர்வாதத்தோடு கூட நடத்தி தரும்படி நம்ம மத்தியில் இருக்கிற பாஸ்டர் மானாசி அவர்களை சேபிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். அன்பின் பரலோக பிதாவே, தர்மியானது ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல அந்த மாலைவேளுக்கானங்கள் நம்ம துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். உங்களுக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே, நம்மை சோதரிக்கிறையா. இந்த நாளிலுக்கு தாவே, உலக தோற்றத்துக்கு முன்பாக இக்கத்தாவே, தர்மியான பிள்ளைகளுக்கு தாவே, பரமா ஸ்டெபி இக்கத்தாவே, நீங்கள் முன் குறித்து தெரிந்து கொண்டு நாட்களை இக்கத்தாவே, கணவன் மனைவாய் இணைத்து ஆண்டவரே நம்மை சோதரிக்கிறங்க தாவே. நாளில் இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் இக்கத்தாவே கலந்து கொள்ள முடியாது கர்த்தர் செய்த திருமைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே, நம்மை சோதரிக்கிறங்க தாவே. நாளில் இக்கத்தாவே இந்த பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்த முடியாது வந்திருக்கிற ஆண்டவை சப்பா, பிரியமானவனே ஆத்மா வாழ்து போல எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமா இருப்பாயாக என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி வசனத்தின்படி இந்த பிள்ளைகள் வாழ்த்துகிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. பாஸ்டர் ஜான் அவர்கள் ஒரு ரெண்டு சரணத்தை பாடுவார். பிரிய மாணவனே, உன் ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரிய மாணவளே, உன் ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்தை, ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரிய மாணவனே, உன் ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. உன் பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. மிதித்திடுவாய் தாண்டிடுவாய், மிதித்திடுவாய் தாண்டிடுவாய். மான்கால்கள் உனக்கு உண்டு மறவாதே, மான்கால்கள் உனக்கு உண்டு மறவாதே. பெரிய மாணவனே, உன் ஆத்மா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பெரிய மாணவளே, உன் ஆத்மா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். இப்பொழுது இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதங்களுக்காக நாம் யாவரும் தொடர்ந்து செபித்துக் கொள்வோம். இப்பொழுது இந்த வரவேற்புடைய நிகழ்ச்சியை ஆவியானவர் நடத்தி கொண்டிருக்கிறார். பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக அடையாளமாக இப்பொழுது மணமகன் மணமகளுக்கு
விசேஷித்ததான ஒரு பரிசை அன்பளிப்பாக அளிக்க இருக்கிறார்கள். அப்படியே மணமகளும் ஸ்டெபியும் பரமாவுக்கு ஒரு விசேஷித்த அன்பளிப்பு. இந்த உலகத்தில் விலை மதிக்க முடியாத, அதற்கு விலை மதிப்பே கிடையாது. அப்படிப்பட்டதான ஒரு இந்த உலகத்திலேயே விலை உயர்ந்ததான ஒரு பரிசை அருமையான பிள்ளைகளுக்கு, பிள்ளைகள் இந்த நாளில அவர்கள் ஒருவரை ஒருவர் அந்த பரிசை அன்பளிப்பாக மாற்ற இருக்கிறார்கள். நம்மத்தில கிருபாவின் சேவர் அவர்கள் அந்த பரிசை அவருடைய கரங்களில கொடுப்பார்கள். இப்பொழுது நீங்கள் அந்த பரிசு என்ன என்பதை நீங்கள் அதை பார்க்க போகிறீர்கள். இப்பொழுது கிருபாவின் சேகர் அவர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகி உண்டாகட்டும். இந்த மாலை வேளையிலே பிதாவாகிய தேவன் ஏதேன் தோட்டத்திலே ஆதாமை ஏவாலை உருவாக்கி அவர்களை இணைத்து அவர் தம்முடைய வார்த்தையினாலே ஆசீர்வாதமான வார்த்தை கூறினார். இந்த வரவேற்பு நிகழ்ச்சியிலே மணமகன் மணமகளுக்கும் மணமகள் மணமகனுக்கும் அன்பளிப்பாக பரிசாக உலகத்திலே பொன்னை காட்டிலும் மிக உயர்ந்த எது என்றால், இந்த உலகத்தை உண்டாக்கின வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவாதி தேவன் தம்முடைய வார்த்தையை பரிசுத்த ஆவியானவரால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ மனிதர்களாலே எழுதப்பட்ட அந்த வார்த்தை உலகம் உண்டானது முதல் இப்பொழுது நடக்கிறோம், இனி நடக்க போற மூன்று காலங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இது பரிசுத்த வேதாகம். இதை ஒருவர் ஒருவர் அன்பளிப்பாக இப்போது வழங்க போகிறார்கள். யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, எம்மை சோதரிக்கிறோம், துதிக்கிற ஆண்டவரே, இந்த மாலைவேளையில் இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் ஆண்டவரே இவர்கள் பரிமாறிக்கொள்ளுகிறதான் அந்த வேத புத்தகம் ஆண்டவரே, அது ஜீவன் உள்ளது, அழியாதது, அது மாறாதது ஆண்டவரே. அந்த வார்த்தைகள் வாசித்து ஆண்டவரே இந்த வேத புத்தகத்தை இரவும் பகலும் வாசிக்கிற மனிதன் அவன் பாக்கியவான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் ஆண்டவரை வாசித்து நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தின் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வேத புத்தகம் இவர்கள் இதை வாசித்து இவர்களுடைய கால்களுக்கு தீபமாகவும் பாதைக்கு வெளிச்சமாக இருப்பதாக என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் கரங்களை தட்டி பிள்ளைகளை வாழ்த்துவோம். யாவரும் கரங்களை தட்டுவோம். பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ், ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு விசை கூட கரங்களை தட்டுவோம். பிரைஸ் அல்லாஹ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட். இப்பொழுது இந்த அருமையான பிள்ளைகளுக்கு குடும்ப ஆசீர்வாதம் என்கிறதான ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். 128 சங்கீதம் 1-6 வசனங்கள் முடிய நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பார். உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒலிவ மரக்கன்றுகளைப் போல இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனுடைய வாழ்க்கையில தேவன் தருகிறதான ஆசீர்வாதங்களை நாம் வாசித்து கேட்டோம். இப்பொழுது பிள்ளைகளுடைய ஆசீர்வாத, அதாவது அவருடைய வாழ்க்கை எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமா இருக்கும்படி ஒரு நிமிடம் நாம் தலைகளை தாழ்த்தி நட்சபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, மத்ததிக்கிறோம். தர்மையான பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் வேத புத்தகத்தை கரங்களில் கொடுத்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே, இதோ ஒரு காரணத்திற்காக அல்ல ஆண்டவரே, இவருடைய வாழ்க்கை செழிப்பா இருப்பதற்கும், இவருடைய வாழ்க்கை சமாதானம் உள்ளதாய், இவருடைய வாழ்க்கை மனநிறைவோடு கூட ஆசீர்வதிக்கப்பட்டதான சந்ததிகளா இந்த பிள்ளைகள் பூமியில வாழ்வதற்கு
அடையாளமாக ஆண்டவரே இந்த வேத புத்தகத்தை ஊழியக்காரர் ஜெபித்தது போல இரவும் பகலும் உன்னுடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் வேதம் சொல்லுது. ஒரு நாளும் அதிகாலையில இரவுக்கு ஆண்டவரே நித்திரைக்கு கடந்து போவதற்கு முன்பதாக இந்த பிள்ளைங்க வேத புத்தகத்தை வாசித்து அதில் இருக்கதான ஆசீர்வாதங்கள் இந்த பிள்ளைகளை சமுதாக்கிக் கொள்ள உதவி செய்யும். தொடர்ந்து ஆசீர்வதியும் தொடர்ந்து இருக்கதான புரோகிராமைய ஆமீனுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இங்கே நடத்தும் கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சி இருக்கிறது. இப்பொழுது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது மணமகள் மணமகள் கையில் தாலையை அணிவி வைக்கப் போகிறார். அந்த தாலையை அந்த மங்களத்தை வெல்கம் டு ஸ்டெப்பி டேடி மிஸ்டர் ஜார்ஜ் பிளஸிங் அவர் வந்து மேரேஜ் செயின் வந்து கொடுக்கும்படி அன்புடன் அழைக்கிறோம். எல்லாரும் கரங்களை தட்டலாமா? இந்த மாப்பிளுடைய சிஸ்டர் யார் முன்னாடி வாங்க. மாப்பிளுடைய அப்பா அம்மா வாங்க, மாப்பிளுடைய அப்பா அம்மா வாங்க, மேலே வாங்க. தயவுசெய்து ஐயா அவர் கைத்துல அணியும் போது எல்லாரும் கரங்களை தட்டி அவர் உற்சாகப்படுத்தலாம். கைகளை தட்டி உற்சாகமாக அன்று நாமத்தை மையப்படுத்தலாமே. திருமணத்தில் அந்த காணாவூர் கல்யாணத்தில் வந்து ஆண்டவரை நீ ஆசீர்வதித்தது போல அழைத்தோம் ஆண்டவரை. நீங்க வந்து இந்த சிறப்பாய் நடத்தி கொடுத்த இந்த கிருபைக்காய் சோதரிக்கிறோம் ராஜா. வந்த ஊழியர்களுக்காய் சோதரம், இரு குடும்பத்தின் உறவினர்களுக்காய் சோதரிக்கிறோம், வந்த நண்பர்களுக்காய் சோதரம், எல்லா பிள்ளைகளுக்காய் சோதரிக்கிறோம். கட்டதாமே இந்த பிள்ளைகளை நீ ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளையோட வாழ்க்கையிலே வழுகி பெரியது பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க மனதார வாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. சொன்னது போல சகோதரியே நீ கோடா கோடையாய் பெருகுவாயான்னு சொன்னது போல இந்த பிள்ளைகள் சபைக்கும் ஆசீர்வாதமாக, பூமிக்கு ஆசீர்வாதமாக, பட்டணத்துக்கு ஆசீர்வாதமாக, எல்லாவற்றிலும் பலகி பெருகு கத்திருப்பு செய்யும். துவக்கு முதல் பசு தாவியானவரை முடிவர்கள் இந்த பிள்ளைகளோடு துணையாயிரும். விசேஷித்த பாதுகாப்பு இந்த பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனாய் கத்த இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிய முடியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் இந்த ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சுவகாசமும் வழிநடத்துதலும் பாதுகாப்பும் தர்மியான பரமா ஸ்டீபியோடு கூட
என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் bless you. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வாழ்த்துறவர்கள் வந்து மேலே வந்து வாழ்த்தலாம். உங்களுக்காக ஆகார ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலே உங்களுக்கு விருப்பமானதை வாங்கி பருந்து செல்லுமாறு உங்களை அன்புடன் நடக்கிறோம். Like a long time, but nothing seems like a long time when I am with you. I
feel like I'm walking on water since the day that I asked your father to let go of his daughter. So give me your blessing, sir, I'll give her all that I've got. It doesn't look like much, but it sure feels like a lot. Let her take my heart and take my hand. Take my heart and take my hand. Take my heart and take my hand again and again. Right where we don't work like they used to before, and I can't sweep you off of your feet. Will your mouth still remember the taste of my love? Will your eyes still smile from your cheeks? Darling, I will be loving you till we're 70. Baby, my heart could still feel less hard at 23. And I'm thinking about how people fall in love in mysterious ways. Maybe just the touch of a hand. Well, me, I fall in love with you every single day. So honey, now take me into your loving arms.
gone and my memory fades. And the crowds don't remember my name. When my hands don't play the strings the same way, I know you will still love me the same. 'Cause honey, your soul could never grow old, it's evergreen. Baby, your smile's forever in my mind and memory. I'm thinking about harder.
day without your smile. Another day just passes by, but now I know how much it means for you to stay right here with me. The time we spend apart will make our love grow stronger, but it hurts so bad I can't take it any longer. I wanna grow old with you, I wanna die lying in your arms. I wanna grow old with you, I wanna be looking in your eyes. I wanna be there for you, sharing in everything you do. I wanna grow old with you. A thousand miles between us now, it causes me to wonder how our love tonight remains so strong. Makes our ribs right all along. The time we spend apart will make our love grow stronger, but it hurts so bad I can't take it any longer. I wanna grow old with you, I wanna die lying in your arms. Looking in your eyes, I wanna be there for you, sharing in everything you do. I wanna grow old with you. Things can come and go, I know, but baby, I believe something's burning strong between us. Makes it clear to me. I wanna grow old with you, I wanna die lying in your arms. I wanna grow old with you, I wanna be looking in your eyes. I wanna be there for you, sharing in everything you do. I wanna grow old. Looking at a crowded street,
listening to my own heartbeat. So many people all around the world, tell me, where do I find someone like you, girl? Take me to your heart, take me to your soul. Give me your hand before I'm old. Show me what lovers haven't got a clue. Show me that wonders can't be true. They say nothing lasts forever. We're only here today. Lovers now or never, bring me far away. Take me to your heart, take me to your soul. Give me your hand and hold me. Show me what love is, be my guiding star. It's easy, take me to your heart. We had the songs we sang together. Oh yeah.